Hi dears, welcome back to my channel Nanny Talkies. Hello, how are you? Now, we are in our channel Romil and Jugal episode 3rd. Starting scene, Romil is coming to his house. He is coming to his house. Then, Jugal is coming to his house. That's why Romil is coming to his house. Directors, tell me something. இந்த ஊர்ல ஜாலியா இருக்கணும்னா என்ன பண்ணணும், எப்படி என்ஜாய் பண்றது அப்படின்னு சொல்லி ரோமில் கேட்க, அதுக்கு ஜுகல் வந்துட்டு சொல்றான், மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் எங்க அம்மா எனக்கு தயிர் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, அதை நான் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு ரோமில் நீங்கள் ரொம்பவே ஃபன்னியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் பாதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜுகல் வந்துட்டு சொல்கிறான், இங்கே பாதெலாம் எதுவும் கிடையாது, ஆனால் இங்கே ஒரு கஃபே இருக்குது, அங்கே தான் மோஸ்ட்டாக நிறைய பேர் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சா வருவாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்போ நான் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நானும் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஜுகல் ஆமான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி ஓகே நாங்கள் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டு ஜுகல் கிட்ட நீயும் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜுகல் வந்துட்டு நானா அப்படின்றான், ஆமாம் நீ தான் வா போகலாம் அப்படின்னு சொல்ல ஜுகல் ஓகேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மழை வர்றது மாதிரி இருக்குது, சீக்கிரமாக நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பைக்கில் ஒரு அழகான ரைட் போயிட்டு இருக்காங்க. ரோமிலுக்கு அது ஜாலி ரைடாக தோணாது, ஆனால் ஜுகலுக்கு அது செம்ம ரைடாக ஃபீல் ஆகுது. அவன் ரோமில் அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு அவன் ஷோல்டரில் கை வைக்கலான்னு நினைக்கிறான், ஆனால் அதுக்கப்புறம் எடுத்துடுறான். அப்புறம் ஹிப்பில் கை வைக்கலான்னு நினைக்கிறான், அதுவும் எடுத்துடுறான். அப்படியே ஜுகல் அந்த ரைடை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க, இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து அந்த கஃபேக்கு வந்துட்டாங்க. அங்கே ரோமிலோட இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் அங்கே ஜாயின் ஆகிக்க, இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது ரோமில் அங்கே இருக்க பியர் பாட்டில் மாதிரி ஒன்று இருக்குது, அதையும் எடுத்து குடிக்க, ஆனால் அது இனிப்பாக இருக்குது, அதை பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் சரக்குன்னு நினச்சி குடித்தான், ஆனால் அது வந்துட்டு ஏதோ ஃப்ரூட் பியராம்மா, அதை குடித்தோன்னே இவனுக்கு பிடிக்கல. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, டேய் இது ஃப்ரூட் பியர்டா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரோமில் பியர்னு எதுக்குடா ஃப்ரூட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, ஜுகல் உடனே ரோமிலுக்காக நான் உனக்காக ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் டே இங்கே இது மட்டும்தான் கிடைக்கும், இங்கே சரக்குலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்ல, ஜுகல் ரோமிலுக்காக என்ன வேணால் பண்ணுவான் இல்லையா, அவன் போயிட்டு அவனோட ஃப்ரெண்டு அந்த மெஹல் பண்ணதுக்கால அவகிட்ட எங்களுக்கு சரக்கு வேணும் அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கலான். எதனால் அவகிட்ட கேட்கலான்ற டவுட் உங்களுக்கு வரலாம், ஏன்னா அந்த கஃபேவே இவங்களோடது தான். ஸோ அதனால் அவன் மெஹல் கிட்டே போயிட்டு ப்ளீஸ் எப்படியாவது அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு முடியாதுன்றா. ஆனால் இவன் ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் இதை வச்சு தான் நான் அவனை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும், ப்ளீஸ் எனக்காக அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா ஜுகல் எல்லாருக்குமே சரக்கு வந்துடும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கலாம். அதே மாதிரி எல்லாருக்குமே சரக்கும் கிடைச்சிருச்சு, இவனுங்க எல்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜுகலை கிண்டல் பண்ணுறாங்க, ஆமாம் ரோசி கூட டேட்டிங் பண்ணி எப்படிடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ரோமில் சிரிச்சுக்கிட்டு என்னது நீ ரோசி கூடவா டேட்டிங் பண்ண அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அதுக்கு ஜுகல் சொல்கிறான், ஏ அப்போல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்டா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு டேய் நான் ஒன்றும் உங்களை மாதிரிலாம் இல்லைடா, எனக்கெலாம் லவ் ஒரு ஃபீல் மேஜிக் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஜுகல் சொல்ல, அதுக்கு எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க, ரோமிலும் சேர்த்து ஜுகலை கிண்டல் பண்ணுறான். டி ஃபீலிங்ஸ்லாம் தொட்டா தானடா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜுகல் அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப லவ் ஃபீலோடு பேசிகிட்டு இருக்க, ஆனால் அவனுங்க இவனை செம்மையாக ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரோமிலே ஜுகல் கிட்ட என்னடா நீ மேஜிக்கு அது இதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அங்கேருந்து போயிட, ஜுகல் மட்டும் அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் ஜுகல் வாமிட் பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு எப்போவுமே சரக்கு அடித்தா ஒத்துக்காது போல். அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு கூட இருக்கா, அவன் சொல்கிறா, டே நான் தான் உனக்கு ஒத்துக்காதுன்னு அப்போவே சொன்னல, ஏன்டா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு அவ திட்டிகிட்டு இருக்க, ஜுகல் சொல்கிறான், எல்லாம் லவ்வு தான் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவன் லவ்வை பற்றியே பேசிகிட்டு இருக்க, அந்த பொண்ணு திட்டிகிட்டு இருக்கா, டே என்ன சும்மா லவ்வு அது இதுன்னு, அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தோமா என்ஜாய் பண்ணமான்னு போயிடணும், இந்த மாதிரி லவ்லாம் பண்ணோன்னா வீணாக தான் போகணும், அதோட நீ கே அப்படின்னு தெரிஞ்சதுனாவே அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உன்னை அடிச்சே கொண்டுடுவாங்கடா, ஏன்டா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஜுகல் மேலே அக்கறை எடுத்து சொல்லிட்டு இருக்கான். ஜுகல் சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணோட ஷோல்டரில் படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் அந்த ட்ராமாக்காக ரிஹர்சல் வரணும்னு சொன்னாங்கல்ல, அங்கே காமிக்கிறாங்க. ரோமில் டைலாக் படிச்சுட்டு இருக்கான். அப்போது ஜுகல் போயிட்டு ஓகே எல்லாம் ரெடியாதுங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கலான். இந்த கீர்த்தி அப்படின்ற அந்த பொண்ணு தான் ஜுகல் அந்த ஜூலியட் ரோல்காக ரெடி பண்ணி வச்சுருந்தான். இப்போ அந்த பொண்ணை காணோன்னு கேட்க, மெஹர் அவள் இங்கே இல்லை அவள் இப்போ வரமாட்டா அப்படின்னு சொல்ல, ஏன் என்னாச்சுன்னு கேட்கலான் ஜுகல். அதுக்கு அந்த பொண்ணு அவளுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல,
எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்க, இப்போதான் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க, அப்பாங்க அந்த தோசை பொண்ணு வந்துடுறா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வர, ஜுகல் அவளை பார்த்துட்டு இவ இங்க என்ன பண்றா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு மெஹல் வந்துட்டு சொல்றா, இவதான் நம்மளோட புது ஜூலியட். அம்மா நான் உன்கிட்ட இதை பத்தி சொல்லல அப்படின்னு கேட்க, பாவம் ஜுகல் வந்து கடுப்பாயிட்டான். ரோசி வந்துட்டு ரோமில் பக்கத்துல போய் நிக்க, ரோமில் வந்துட்டு வா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி ஜுகலை பார்த்து சொல்றான், நீ ரொம்பவே அழகான கப்பல் தாண்டா சூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்க, இங்கே ஜுகல் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு அவன் ஃப்ரெண்டை பார்த்து முதச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் தலைமையில கை வச்சு ஃபீல் பண்ண, இங்கே அப்படி சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் ஜுகலோட அப்பா சுப்பிரமணியம் இருக்காங்கல்ல, அவங்கள ஆஃபீஸில் காட்டுறாங்க. அவர் வந்து லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போக, அப்போ வந்து சத்தம் நிறையா கேட்குது. அவர் என்னடா சத்தம் அப்படின்னு வந்து பார்க்க, ஆஃபீஸ் கொலீக்ஸ் அதுக்கப்புறம் அந்த ரோமிலோட அப்பா ஜிஎம் இருக்காதுல்ல, அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எல்லா கேம்லேயுமே ரோமிலோட அப்பா தான் வின் பண்ணிட்டு இருப்பாங்க போல. இவர் வந்துட்டு போய் நின்னதும் ஜுகலோட அப்பாவை பார்த்து, ரோமிலோட அப்பா வாங்க அசிஸ்டன்ட் ஜிஎம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அதுக்கு ஜுகலோட அப்பா இல்லை சார் நான் வரல நீங்கள் விளையாடுங்க எனக்கு வேலை கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்துட்டு போகலான்னு பார்க்க, அதுக்கு ரோமிலோட அப்பா ஏன் சார் உங்களுக்கு பயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜுகலோட அப்பா எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை சார், இவ்வளோ ஆஃபீஸருங்க இங்கே இருக்காங்க, இவங்க முன்னாடி அசிஸ்டன்ட் ஜிஎம் வந்துட்டு ஒரு ஜிஎம் தோக்கடிச்சிட்டா நல்லா இருக்காது இல்லை அப்படின்னு இவர் சொல்ல, அதுக்கு அவர் வந்துட்டு இப்போ அதெல்லாம் முடியாது இவ்வளோ பேசிட்டீங்கல்ல இப்போ நீங்கள் விளையாடி தான் ஆகணும் அசிஸ்டன்ட் ஜிஎம் வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, இப்போது ஜுகலோட அப்பாவும் ரோமிலோட அப்பாவும் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கூட விட்டு கொடுத்துக்காம நல்லா வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே விளையாடிட்டு இருக்கும் போது மோஸ்ட்டாக வந்து ஜுகலோட அப்பா தான் வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே நீயா நானா நீயா நானான்னு போய்கிட்டே இருக்க, லாஸ்ட்டாகவும் ஜுகலோட அப்பா சுப்பிரமணியம் தான் வின் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஜிஎம் ரோமிலோட அப்பா இருக்காங்கல்ல இவரே போயிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணி ஜுகலோட அப்பாவை ஹக்லாம் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு புரியவே இல்லை இவர் ஏன் இப்படிலாம் பண்ணுறாருன்னு. அதுக்கப்புறமா அந்த போர்டில் வந்து ஸ்கோர் போட்டுட்டு இருப்பாங்க, அந்த ஸ்கோர் வந்து ஒருத்தவங்க அழிக்க போக, இல்லை அது அழிக்காத அப்படியே இருக்கட்டும் நம்ம அசிஸ்டன்ட் ஜிஎம் எந்தளவுக்கு நல்லா விளையாடுறது அப்படின்னு அப்போ தானே எல்லாருக்கும் தெரியும், அது அழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட, அதுக்கப்புறம் அங்கேருக்கு இன்னொருத்தவங்க வந்துட்டு சூப்பர் சார் உங்களுக்கு எவ்வளோ நல்ல மனசு அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவர் ஏதோ விட்டு கொடுத்ததுனால ஜுகலோட அப்பா ஜெயிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் வந்து பில்டப் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் அந்த ஏர்போர்ட்டில் காமிக்கிறாங்க. அந்த லேடி வந்து ரம்யா கிட்ட, ஸோ உன்னோட அப்பா அம்மாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது, ஆனால் அவங்க உண்மையிலேயே ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்பா அம்மா வச்சு எடுக்கிற படம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரம்யா சொல்கிறா, ஆமாம் ஆனால் தங்கச்சிங்களை காட்டும் போது மட்டும் எப்போவுமே அவங்க காதலிக்கிற மாதிரி மட்டும்தான் காட்டுவாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த லேடி வந்து ஆமாம் காதலிக்கிறது மட்டும் இல்லை காதலிச்சு ஓடி போகிற மாதிரி தான் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே ஒன்றும் இருக்காது அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அதுக்கு ரம்யா வந்துட்டு சொல்கிறான், ஆமாம் அப்படி இல்லைன்னா அண்ணன் தங்கச்சி பாசன்னு காமிப்பாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சினிமாவில் இப்படி தான் காமிப்பாங்கன்னு இவங்க பேசிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து ரம்யா கிட்டே கேட்குறாங்க, ஆமாம் நீயும் அண்ணாவும் எப்படி ரொம்ப பாசமாக இருப்பீங்களா இல்லை நீ அண்ணா கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பியா? அதுக்கு ரம்யா வந்துட்டு சொல்கிறா, நானா நானும் சண்டைலாம் போட மாட்டேன் நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்ல, இங்கே அப்படியே சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் ரம்யா வந்து ஜுகல் கூட சண்டை போட்டுட்டு இருக்க சீன் காமிக்கிறாங்க. இவங்க எதுக்கு சண்டை போடுறாங்க அப்படின்னா, ஜுகல் எடுக்கிற அந்த ரோமியோ ஜூலியட் ட்ராமாவில் ஜூலியட்டோட ரோலை வந்து அவன் ரோசிக்கு கொடுத்துட்டான் இல்லையா, அதுக்காக ரம்யா சண்டை போட்டுட்டு இருக்கா, ஏண்டா அந்த ரோலை எனக்கு கொடுக்காம எதுக்கூட அந்த ரோசிக்கு கொடுத்த, நீ எப்படி என்ன விட்டுட்டு அவ்வளோ ஜூலியட்டாக செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவ சண்டை போட்டுட்டு இருக்க. அதுக்கு ஜுகல் வந்துட்டு சொல்கிறான், ஹே நீ ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் வந்துட்டு அதனால் இப்போ என்ன உன் ட்ராமாவில் யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ல, நீ எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியேடா அப்படின்னு சொல்லி இவன் சண்டை போட்டுட்டு இருக்க. அங்கே அவங்களோட அப்பா வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்போ ரம்யா வந்து அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான், அப்பா இவன் வந்து ஜூலியட் ரோலை எனக்கு கொடுக்காம அந்த ரோசிக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அப்பா வந்து நிஜமாவா இது நல்ல விஷயம்டா செம்ம பிரில்லியன்ட் ஐடியா நீ வேணால் பார்த்துட்டே இது என்னோடய பாஸ் அப்போ சீக்கிரமாக என் கூடயும் நல்லா பேச ஆரம்பிச்சிடுவாங்க எனக்கு போஸ்டிங் கொடுப்பாங்கன்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஏன்னா பாஸோட பொண்ணு தானே ரோசி, அதுக்காக இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்க அப்போ அவங்க அம்மா வந்து உட்காந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ ஜூலியட் ரோல் கொடுத்தது கூட ஓகே தான் ஆனால் ரோமியோ ரோலை ரோமிலுக்கு கொடுத்தது தான் எனக்கு பிடிக்கல, நீ அவனை உன் ட்ராமாவில் நடிக்க வைக்காதடா அந்த ஃபேமிலியே எனக்கு பிடிக்கல, அவங்க ஏதோ இந்த கம்பெனிக்கு மட்டும் இல்லை இந்த மொத்த சிட்டிக்குமே அவங்க குடும்பம் தான் வந்து ஜிஎம் மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்ல. அதுக்கு ஜுகல் வந்துட்டு சொல்கிறான்,
இப்போ எதுக்கு இல்லாத அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, மூணு பேரும் சேர்ந்து கோதர்ஸாக ஜுகல் கிட்டே பின்ன எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல, ஜுகல் வந்து அமைதியாயிடுறான். அதுக்கப்புறம் தான் அப்பா வந்துட்டு சொல்கிறாங்க, எது எப்படியோ இன்றைக்கி நடந்த கேமில் நான் வந்து அந்த கோலியை வின் பண்ணிட்டேன் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, ஆனால் இந்த சுனிதா இவங்க என்னோடய புக்கில் அப்படியே அவங்க எடுத்துப்பாங்க போல், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்க, ரம்யா வந்துட்டு சொல்கிறா, இந்த ரோமில் இருக்கான்ல அவன் அவனோட டிபியை மூணு தடவை மாற்றிட்டான் அப்படின்னு சொல்ல, ஜுகல் வந்துட்டு இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவன் அங்கேருந்து எந்திரிச்சு வந்துடுறான். இப்போ நெக்ஸ்ட்டு சீனில் மெஹரோட அந்த கஃபேல தான் காமிக்கிறாங்க. மெஹர் ஜுகல் ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருக்க, அங்கே ரோமில் வந்து ஒரு பொண்ணை டேட்டிங்காக கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஜுகல் அதை பிடிக்காமல் அப்படியே பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்க, அப்போ கரெக்டாக ரோமில் வந்து ஜுகல் கிட்ட, ஹே ப்ளீஸ் எனக்காக அந்த பொண்ணை நீ கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறியா, எனக்கு இன்றைக்கி ரெண்டு பேர் கூட டேட்டிங் வந்துருச்சுடா, நான் அதை மறந்து போயிட்டேன், இப்போ நான் போயாகணும், ப்ளீஸ் இவளை கொஞ்சம் நேரம் நீ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜுகல் கிட்ட கேட்க, ஜுகல் வந்து என்னது ரெண்டு டேட்டிங்கா, என்னாலலாம் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு ஜுகல் சொல்ல, ரோமில் வந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னும் 10 செகண்டில் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பு, பிளாங்க் மெசேஜாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீ எனக்கு மெசேஜ் மட்டும் அனுப்பு, நான் சிக்னல் கொடுத்தோன்னே வந்துடுனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, ஜுகல் வந்துட்டு என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் கேட்காமல் போயிட, இப்போது இந்த பொண்ணு வந்துட்டு சொல்கிறான், ஏ ப்ளீஸ் மெசேஜ் அனுப்பாதடா, நீ ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு சொல்ல. ஆனால் ஜுகல் வந்து ரோமில் கேட்டு பண்ணாமல் இருப்பானா, அவன் வந்து அந்த மெசேஜ் பண்ணுறான். ஆனால் மெஹர் வந்துட்டு, நீ என்ன அவனுக்கு பியூனாடா, நீ ஏன்டா அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ ரோமில் வந்து அந்த மெசேஜை பார்த்த உடனே அப்படியே ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐயோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஜுகலை பார்த்து, ஏ ஜுகல் இங்கே வாயே அப்படின்னு அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டே, இப்போ தாண்டா எனக்கு மெசேஜ் வந்தது அப்பா கிட்டேருந்து, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்ல, ஜுகல் வந்துட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ரோமில் வந்துட்டு சொல்கிறான், ஐயோ அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாதான்டா, இப்போ போயே ஆகணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் நான் இவன் கூட டேட்டிங்கில் இருக்கேன், இவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி இவன் அது கூட தெரியாமல் கேட்க, அந்த பொண்ணு வந்துட்டு ராதிகா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ரோமில் வந்துட்டு, ஆ பாத்தியா இவ்வளோ அழகான பொண்ணு, தனியாக காஃபி குடித்தா நல்லாவா இருக்கும், ப்ளீஸ் நீ இவன் கூட கொஞ்ச நேரம் கம்பெனி கூட அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து ஓடி போயிட, இப்போது ஜுகல் உட்காந்து அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து ஜுகல் கிட்ட, இவன் எங்கடா போயிருக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜுகல் வந்து, அதான் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னானே அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு, நீங்களாம் ஏன்டா இப்படி இருக்கீங்க, எனக்கு தெரியும் அவனுக்கு இன்றைக்கி ரெண்டு டேட்டிங் இல்லை, அதனால தான் என்னை அப்படி கட் பண்ணி விட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கரெக்டாக சொல்ல, ஜுகல் வந்துட்டு இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சமாளிக்க ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து, எனக்கு தெரியும் எனக்கு இப்போலாம் டைமே சரியில்லை அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, ஜுகல் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு, நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ணுற, நீ எவ்வளோ அழகாக இருக்க, உன் கூட டேட் பண்ண எல்லாருக்குமே பிடிக்கும், நீ உன்னை வந்து எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு, உடனே நீ எவ்வளோ நல்ல பையனாக இருக்க, நான் ஏன் ரோமில பார்க்கறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்காம போயிட்டேன் அப்படின்னு ஜுகல் பக்கம் அப்படியே திரும்பிட, ஜுகல் வந்துட்டு, ஆ அது வந்து எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை இப்போ நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவனும் ஓடி வந்துடுறான். அந்த பொண்ணு வந்துட்டு, நீங்கள் எல்லாருமே இப்படி தாண்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் ஜுகல் வந்து காலேஜில் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ ரோமில் வந்து பின்னாடியிலேருந்து போயிட்டு ஜுகல் மேலே கை போட்டுட்டு, ஹாய் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பேச, ஜுகல் வந்து சைலண்ட்டாக தான் இருக்கா. அதுக்கு அவன் வந்துட்டு, என்னாச்சு மறுபடியும் ரோசி சின்ட்ரோமா, அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜுகல் வந்துட்டு சொல்கிறான், நான் எப்போ அப்படி சொன்னேன், எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல. அதுக்கு ரோமில் வந்துட்டு, ஆமாம் நீ தான் சொன்னல உனக்கு வந்து ஸ்பார்க் இருக்கணும் மேஜிக் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜுகலை வந்து கிண்டல் பண்ண, ஜுகல் வந்துட்டு அமைதியாக, ஆமாம் பின்ன உன்ன மாதிரியா உனக்கு எல்லாமே ஈஸி தானே அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, அதுக்கு ரோமில் வந்துட்டு, என்ன நீ என்னை ப்ளே பாய்ன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்க, ஜுகல் வந்துட்டு, ஆமாம் தானே சரி நான் எப்படி தான் உனக்கு என்ன நீ ஏன் இதெல்லாம் கேட்குற அப்படின்னு ஜுகல் கேட்க, அதுக்கு ரோமில் வந்துட்டு, ஆமாம் நான் கேட்கணும்ல நீ என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். ஜுகல் வந்துட்டு அதுக்கு, ஓ அப்படியா சரி ஓகே, ஆனால் நீ இருக்கல்ல உனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை, நீ வீட்டில் என்ன சொல்கிறியோ அதை தான் உன்னோட அப்பா அம்மா கேட்பாங்க, வெளியவும் நீ என்ன நினைக்கிறியோ அது எல்லாமே நடந்துடும், அதனால் இந்த உலகமே உனக்கு கீழே தான் இருக்கு நீ நினச்சிட்டு இருக்கல்ல, ஆனால் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்லிட்டு கோபமாக ஒரு இடத்துல வந்து உக்காந்துக்க. இப்போது ஜுகல் வந்துட்டு, புக் ஒன்று எடுத்து வச்சு நான் படிக்கணும்னு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ரோமில் கிட்டே சொல்ல, ரோமில் வந்துட்டு, சரி ஓகே சில் அப்படின்னு சொல்லி, ஆமாம் நீ எதுக்கு இப்போது பொண்ணுங்க மாதிரி கோச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஜுகலுக்கு வந்து நிஜமாகவே கோபம் வந்துருச்சு போல, அவங்க வந்து எந்திரிச்சு வந்துடுறான். ஆக்சுவலி என்னென்னா இவன் வந்து பொண்ணு கூட இப்படி டேட் பண்ணுறது நம்ம ஜுகலுக்கு பிடிக்கல பாவம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் சீனில் அந்த ரிஹர்சல் வந்து காமிக்கிறாங்க. மெஹர் வந்துட்டு சொல்கிறா, ரோமில் ரோசி ரெண்டு பேரும் வந்து இப்போ ரோமியோ ஜூலியட்டோட அந்த பால்கனி சீன் வந்து பண்ணி கேட்டுங்க அப்படின்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ரோமில் வந்து அவன் டைலாக் சொல்கிறான், அதுவே கொஞ்சம் முக்கியம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரோசி பொண்ணு வந்துட்டு டைலாக் சொல்கிறான், அவளுக்கு அந்த டைலாக் ஒரு வார்த்தை வாயிலேயே வரல. அதுக்கு ரோசி வந்து ஜுகல் கிட்ட கோவமா, என்னடா வார்த்தை அது, இப்படி ஒரு வார்த்தையே இல்லை இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி அவ கோவமாக பேச, ஜுகல் வந்துட்டு அந்த வார்த்தையெல்லாம் இருக்குது, நீ தான் கரெக்டாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜுகல் வந்து அதெல்லாம் இருக்கு நான் பண்ணி காட்டுறேன் நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்ல, ரோமில் வந்து ரோசியை அப்படியே தூக்கி கொண்டு போய் இறக்கி விடுறான். ஏன் அவன் நடந்து போய்க்க மாட்டாளா, எனக்கே இவன் பண்ணது பிடிக்கல, ஜுகலுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்காது பாவம். ஜுகல் வந்துட்டு இப்போது ரோசி நின்ன இடத்துல நின்று அவன் வந்து ரெடியாக இப்போது ரோமில் அவனோட டைலாகை சொல்லிட்டான். ஜுகல் வந்து இப்போது ரோசி சொல்ல வேண்டிய அந்த ஜூலியட்டோட டைலாகை வந்து சொல்கிறான். இவன் சொல்கிற ஃபீல் கேட்டு எல்லாருமே அந்த ட்ராமாக்குள்ளேயே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இவன் அழகாக சொல்ல அந்த லைட்டிங் வேறு அவன் மாற்றி விடுறான் அப்படியே ரொமான்டிக்காக. ஜுகல் வந்து என்ன டைலாக் சொல்கிறான் அப்படின்னா, என்னோட காதலுக்கு அளவே கிடையாது, நான் உனக்கு எந்த அளவுக்கு என்னோட காதலை கொடுக்குறனோ அதை விட அதிகமாக என்கிட்ட இன்னும் காதல் இருக்குது, என்னோட இந்த காதலுக்கு அளவே இல்லை, இந்த காதல் எனக்கு மூச்சு காத்து மாதிரி, உன்னை பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் என்னோடய இதையும் துடிக்க ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி அவன் வந்து ரோமிலோட கையை பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க, இவன் டைலாக் முடிச்சதும் ரோமில் வந்து கையை விட்டுட்டு வா சூப்பர் அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணுறான். அங்கேருந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண ஜுகல் மட்டும் அமைதியாக வந்துடுறான். ரோமில் போயிட்டு ரோசிக்கிட்ட இப்போ உனக்கு ஜூலியட்டாக பண்ணணும்னு ஆசையாக இருக்குமே அப்படின்ற மாதிரி பேசுதான். இவங்கெல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்க ஜுகல் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். ரோமில் வந்து ஜுகல் கிட்ட ஹே வாடா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட, ஆனால் ஜுகல் மட்டும் அமைதியாக இறங்கி அந்த பக்கம் போயிடுறான். இதை வந்து ரோமிலும் கவனிச்சிட்டு தான் இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் ஜுகலோட ஃபேமிலி கட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து திட்டிகிட்டு இருக்காரு, இந்த கோலி வந்து பாஸை என்ன பண்ணி மயக்கனான்னு தெரியல, அவன் பொண்ணோட வெட்டிங்க்கு இந்த பாஸ் வந்து அவரோட ஃபார்ம் ஹவுஸையே கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ வந்து ரோமிலோட தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் நடக்குது, அதுக்காக இவங்க எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லாரும் ஜாலியாக அவங்க வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ரோமில் வந்து ரோசி கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க, அதை பார்த்துட்டு இந்த ரம்யா வந்து அவளும் போய் சேர்ந்து ஆடிட்டு இருக்கா. ஆனால் இந்த டான்ஸ் வந்து ஜுகலுக்கு பிடிக்கல, அவன் பாவம் அப்படியே பாவமாக பார்த்துட்டு இருக்க. இவங்க நல்லா டான்ஸ் ஆடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரீஸில் இது ரெண்டாவது பாட்டு, ஃபுல்லாக ஒரு சாங்கே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த டான்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜுகலை வந்து காமிக்கிறாங்க. அவன் வந்து அமைதியாக நின்று ஒரு இடத்துல பார்த்துட்டு இருக்க, அப்போ அங்கே ரோமில் போயிட்டு தம் அடிக்கலான்னு போயிருக்கான். ரோமில் வந்து ஜுகலை பார்த்தோன்னே ஜுகல்கிட்ட சொல்கிறான், ஆ இங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாம் பைத்தியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜுகல் வந்துட்டு சொல்கிறான், கொஞ்சம் கரெக்ஷன், அவங்க ஒன்றும் பைத்தியமாக இல்லை, ஓ மேலே பைத்தியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சியும் சேர்த்து அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரோமில் வந்துட்டு ஹே அவ குழந்தடா அப்படின்னு சொல்கிறான். அதோட ரோமில் வந்து ஜுகல்கிட்ட இங்கே நிறைய அழகான பொண்ணுங்களாக இருக்காங்க, நான் உனக்கு அவங்களெல்லாம் உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஜுகல் வந்துட்டு நிஜமாவா, ஆனால் எனக்கு அவங்களாம் யாரும் வேணாம், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ஜுகலுக்கு யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நமக்கு தான் தெரியும் இல்லையா. ரோமில் வந்து சிகரெட் பற்ற வைக்க ஜுகல் வந்துட்டு தம்மு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குதான். ரோமில் வந்து ஆ ஓகே அப்படின்னு சொல்லி தம்மை கொண்டு வந்து ஜுகல்கிட்ட கொடுத்து அவனே பற்றவும் வைக்கதான். அதுக்கப்புறமா ரோமில் வந்து அந்த இடத்த பார்த்துட்டு வா வாட் அ வியூ, அழகாக இருக்குல்ல அந்த இடம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அதை ரசித்து சொல்லிகிட்டு இருக்க, ஜுகல் வந்து ரோமியில் பார்த்துக்கிட்டே ஆமாம் அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஜுகல் அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்க, அப்போ ரோமில் வந்து கரெக்டாக திரும்பிட ஜுகலும் பட்டுன்னு திரும்பிக்கிறான். அதுக்கப்புறம் ரோமில் வந்து ஜுகல்கிட்ட சொல்கிறான், மசூதின்ற ஒரு இடத்துல வந்து கான்சர்ட் ஒன்று நடக்குது, நாம் அங்கே போகலாமா, நீயும் வதியாக ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜுகல் வந்துட்டு நிஜமாவா அப்படின்னு கேட்கலான். ரோமில் வந்துட்டு சொல்கிறான், ஆமாம் நிறைய பேர் கூட சேர்ந்து போனால் நல்லா ஜாலியாக தான் இருக்கும், நீயும் வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா ட்ரிப் போக ரோமில் வந்துட்டு ஜுகலையும் கூப்பிடுறான். ஜுகல் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்ல ரோமிலும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி இப்போ நான் திரும்ப அங்கே போகணும் பாய் அப்போதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமில் போயிட, ஜுகல் வந்துட்டு அப்படியே ஸ்மைலோடு அங்கே நின்றுட்டு இருக்கான். குட் நைட் ரோமியோ அப்படின்னு சொல்லி அவன் ஸ்மைலோடு சொல்ல இங்கே அப்படியே எபிசோட் 3 முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே. ஸ்டே கேர், டாடா.